ஹாய், ஹலோ அண்ட் வணக்கம். இன்றைக்கி சூப்பரான டிஷ் பார்க்க போகிறோம், குலாப் ஜாமுன். எப்படி செய்கிறது அப்படின்ட்டு, ஸோ இது வந்து மில்க் பவுடர் யூஸ் பண்ணி செய்ய போகிறோம். மில்க் பவுடர் எடுத்துக்கோங்க, அதாவது ஒரு கப் அளவுக்கு மில்க் பவுடர் எடுத்துருக்கேன் நான். மார்க்கெட் கலக்கையில் ஏதாவது ஒரு மில்க் பவுடர் ஓகே. மைதா மாவு அரை கப்பு, கா கப்பு ரவா, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் அண்ட் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெனிலா பவுடர் போட்டிருக்கேன். கீ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வார்ம் மில்க் எடுத்திருக்கேன். வார்ம் மில்க் வந்து உங்களுக்கு வந்து 5 to 8 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் வந்து பினஞ்சிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ரொம்பவும் லிக்விடாக இல்லாமல் சாலிடாக இல்லாமல் நல்லா வரும். இப்போ நான் வந்து பினஞ்சி வச்சுட்டேன். இந்த மாதிரி உருண்டை வந்து நமக்கு வேணுங்கிற டிசைனில் நம்ம உருண்டை போட்டுக்கலாம். நான் ரெண்டு மாதிரி போட்டிருக்கேன், அது சும்மா ஒரு ட்ரையல் உங்ககிட்ட காட்டுறதுக்காக. இப்போது வேறு ஒரு தவாவில், நான்ஸ்டிக் தவாவில் ஒரு கப் அளவுக்கு சீனி போட்டுட்டு அரை கப் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். விட்டுட்டு ஏலக்காய் பவுட்ரு ப்ளஸ் கொஞ்சம் கொஞ்சம் லைம் ஜூஸு, எலுமிச்சைப்பழம் சாறு. எலுமிச்சைப்பழம் எதுக்கணும், லைட்டாக புளிப்பாக இருக்கும் ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து கெடாமல் இருக்கும். அதனால் வந்து நான் எலுமிச்சைப்பழம் வச்சுருக்கேன். அது வந்து நல்லா கொதி வரட்டும். கொதி வந்து அந்த தண்ணி ரெடி ஆகட்டும். அதுக்கப்புறம் ஒரு எண்ணெய் சட்டியில் நம்ம எண்ணெய் ஊற்றி நம்ம போட்டிருக்கிற பால்ஸ் எல்லாத்தையும் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். ரொம்ப நிறையா போடாதீங்க, கொஞ்சமாக போட்டு லைக் பொன்னிறமாக வரா மாதிரி, எல்லாமே ஒரே கலர்லேயே வரா மாதிரி பொறுமையாக நல்லா மிக்ஸ் பண்ணி பொரித்து எடுங்க. எல்லா பக்கமும் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு. இப்போ இங்கே தண்ணி ரெடி ஆகிடுச்சு, நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம பொறிச்சு எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துருக்கிற பால்ஸ் எல்லாத்தையும் நம்ம அந்த தண்ணியில் போட்டுடலாம். போட்டுட்டு அதை நல்லா ஊறட்டும். அட்லீஸ்ட் ஒரு 4 மணி நேரமாவது ஊறுச்சுனாக்கா உங்களுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும், அருமையாக இருக்கும். எல்லா பால்ஸையும் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம். இப்போது சுவையான அருமையான நமக்கு குலாப் ஜாமுன் ரெடிங்க. ட்ரை பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.